Hi students, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிள் ஒரு மேக்ஸ் ஒரு ட்ரிக்ஸ் ஓகேங்களா என்ன என்ன ட்ரிக்ஸ் அப்படினா எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா ஓகேங்களா இந்த ஃபார்முலா யாருக்கும் தெரியாம இருக்கவே இருக்காது அந்த ஃபார்முலா தான் சோ அந்த ஃபார்முலா பாருங்க நார்மலா உங்களுக்கு எல்லாருக்கும் a + b the whole square equal to a square plus 2ab plus b square சோ எல்லாருமே இந்த ஃபார்முலா தெரியும் ஆனா அந்த ஃபார்முலா எங்கேயாச்சும் ஒரு நாள் யோசிச்சு பாத்தீங்களா இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்லி திங்க் பண்ணி பாத்தீங்களா ஸ்கூல்ல கூட வந்து நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ஸ்கூல்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா இதெல்லாம் ஐடென்டிட்டி ஃபார்முலா இதெல்லாம் நீங்க படிக்கணும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிருப்பாங்க பா உங்களுக்கு டைம் கிடைக்காது எக்ஸ்பிளைன் பண்றது கூட சோ அதனால ஃபார்முலா அப்படியே சொல்லிட்டு வந்து ஃபார்முலா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களோட போர்ஷன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணனும் சோ அதனால அவங்களுக்கு டைம் இருக்காதனால பா அவங்க அப்படி போயிடுவாங்க சோ நீங்க நான் என்ன யோசிச்சேன் அப்படினா இந்த ஃபார்முலா இந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எப்படி வந்தது சோ அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லலாமே எனக்கு நானும் கத்துக்கிட்டேன் நானும் வந்து நானா போட்டதுலாம் இல்ல நானும் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டதுதான் சோ அது உங்களுக்கும் நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன் பாருங்க சோ a + b the whole square equal to a square + 2ab + b square இப்போ நார்மலா பாருங்க ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நம்பர் நீங்க ஆட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்ற ஒரு நம்பர் 2ன்ற நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா வரும் 7 சோ ஒரு ரெண்டு நம்பர் நீங்க எப்பவுமே ஆட் பண்ணனும்னு நினைச்சீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க ஒரு லைன் எடுத்துக்கோங்க இந்த லைன்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் a னு எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து b னு எடுத்துக்கோங்க எப்பவுமே ஒரு 2 நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்ணனும் அப்படினா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் எடுக்கணும் புரிஞ்சுக்கோங்க சோ ஸ்ட்ரைட் லைன் எடுத்தோம் ஸ்ட்ரைட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா a வந்து சின்னது b பெரிய செட்ல போட்டுக்கலாம் டிபெண்ட் ஏனா நான் a வந்து 5 சொன்னல சோ அதனால டிஸ்டன்ஸ் பெருசா எடுத்துட்டேன் b வந்து 2 சொன்னா சோ டிஸ்டன்ஸ் சின்னதா எடுத்துட்டேன் சோ a வந்து 5 எடுத்துட்டேன் b வந்து 2 னு எடுத்துட்டேன் சோ இந்த டோட்டல் லைன் இந்த டோட்டல் லைன் யாருன்னா a + b தான இந்த டோட்டல் லைன் டோட்டல் லைன் the total line யாருக்கு கேட்டானே சொல்லுவீங்க a + b so a + b equal to என்ன கிடைக்குது 5 + 2 என்னது 7 so நார்மலா ஒரு 2 நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்ணனும்னா ஒரு லைன் எடுத்துங்க so நல்லா நோட் பண்ணுங்க இப்போ 7 இப்போ 5 ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க 7 எதுவா ஒரு எடுத்துக்கோங்க x 7 ஆ 7 7 எடுத்துக்கோங்க சரிங்களா 7 ன்ற நம்பர் for example 7 ன ஸ்கொயர் பண்ணனும்னு நினைக்கிறேன் 7 ஸ்கொயர் என்னது 49 7 ஸ்கொயர் பண்ணனும்னு நினைக்கிறேன் 7 ஸ்கொயர் equal to 49 எதுக்காச்சும் திங்க் பண்ணினா இந்த ஸ்கொயர் என்ன ஏன் ஸ்கொயர் சொல்றோம் பவர் 2 ன்னு சொல்றதுக்கு ஏன் நீங்க ஸ்கொயர் சொல்றீங்க அடுத்து கியூப் அந்த மாதிரி ஏன் சொல்றீங்க என்ன ரீசன் நீங்க ஸ்கொயர் ஸ்கொயர் ன்றது ஏன் மென்ஷன் பண்றோம் அப்படினா என்ன ரீசன் அப்படினா இங்க பாருங்க இப்போ இந்த லைன் வந்து 7 ன்னு சொல்றனா இந்த லைன் 7 ன்னு சொல்றேன் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல எல்லா லைன்ஸும் கனெக்ட் பண்ணுங்க இதே வேல்யூட லைன்ஸ் ஒரே ஒரு லைன் வந்து 7 இந்த மாதிரி நாலு வேல்யூஸ் நாலு நாலு லைன் சேம் 7 ஓட டிஸ்டன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணேன் இங்க 7 னா அப்ப இங்க 7 7 7 ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க எனக்கு இந்த ஆன்சர் வர வைக்கணும் சோ 7 7 7 7 கரெக்ட்டுங்களா எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் 5 ன்ற நம்பர் ஸ்கொயர் பண்ண சொல்ற 5 ஸ்கொயர் ஸ்கொயர் னு சொல்றாங்கனா அந்த 5 ன்ற மெஷர்மென்ட் ஸ்கொயர் ஷேப்ல நீங்க செஞ்சுக்கோங்க செஞ்சு இது பண்ணியாச்சா சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கரெக்ட்டலியா ஸ்கொயர் சோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சொல்லுங்க ஏரியா ஆஃப் ஸ்கொயர் யாரு சைடு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் area of square ना लिखा area of square equal to side into side करना so 7 into 7 so 49 पुरी सिंगला मतलब सिंगला so 7 square पनी ना 49 बन so square power ले बंदे square रखे square ना meaning है ना बिना अंदर 7 इंदर number in terms of square shape में नम्बर इधर पनी डॉ area of square 49 கிடைக்குது புரியுங்களா சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இங்க பாருங்க இந்த மெஷர்மென்ட்ல சொன்னேன் a இங்க வந்து b சொன்னனா அதே மாதிரி லைன்ஸ் நாலு கன்செப்ட் படிக்கிறேன் இங்க இங்கேயும் கன்செப்ட் படிக்கிறேன் இங்கேயும் கன்செப்ட் படிக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ நார்மலா இங்க இங்க இருக்க டிஸ்டன்ஸ் இந்த a வா சோ இதே டிஸ்டன்ஸ் இங்க a இந்த டிஸ்டன்ஸ் b இதே மாதிரி எடுத்தா அதே மாதிரி இவ்வளவு பெருசு a இது வந்து அதே மாதிரி இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஏ இவ்வளவு புரிஞ்சுங்களா சோ பண்ணுங்க இப்போ நான் ஒண்ணுமே இல்ல சிம்பிள் கான்செப்ட் அப்படியே இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படியே இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படியே இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்றேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா
எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் நதி ஏவா, இதோட டிஸ்டன்ஸ் நதி ஏவா, அப்ப இதோட டிஸ்டன்ஸ் ஏனா என்ன இருக்கும்? ஏ. இங்க ஏனா என்ன இருக்கும்? ஏ. சரிங்களா? புரிஞ்சுங்க, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர். நல்லா பாத்துக்கோங்க, எது எதெல்லாம் ஸ்கொயர்னு சொல்லிருக்கேன். இது ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க என்னது? பி. இங்க என்னது? பி. ரெண்டுமே பி. அப்ப இங்க பி இருந்தா என்ன இருக்கும்? பி. இங்க பி இருந்தா அப்ப என்ன இருக்கும்? பி. அப்ப நாலுமே ஒரே மாதிரி இருக்கு. நாலுமே ஒரே மாதிரி தானே ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? ஏ. இங்க என்ன இருக்கு? சின்னதா இருக்கு. பி. மட்டும் இங்க என்ன இருக்கு? ஏ. இங்க பி. இது பார்க்க எப்படி இருக்கு? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இது என்னது? ஏ. இது ஏ. இங்க பி. அப்ப இங்க பி. அப்ப இது என்னது? இதுவும் ரெக்டாங்கிள். புரிஞ்சா? கிளியரா புரிஞ்சுங்களா? சரி ஓகே. இப்ப நான் வந்து உங்க சமூகம் ஏ பிளஸ் பி தான் முடிச்சு கேட்டேன். இந்த டோட்டல் சைடு, இந்த சைடு என்னது? ஏ பிளஸ் பி. இந்த சைடு என்னது? ஏ பிளஸ் பி. இது ஒரு ஸ்கொயர் தான், பெரிய ஸ்கொயர். சோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? டோட்டலா பாத்தீங்கன்னா இதோ ஏ பிளஸ் பி, இதோ ஏ பிளஸ் பி. ஏரியா எப்படி கண்டுபிடிங்க? சைடு இன்டு சைடு. இந்த சைடு வந்து ஏ பிளஸ் பி, இந்த சைடு வந்து ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? இப்போ இத இப்படி கூட இருக்கலாம், இன்னொரு மெத்தட் கூட இருக்கலாம். எப்படின்னா இப்படி கூட ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சொல்லலாம். இல்லனா அது உள்ள இருக்கிற என்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட்டா? சோ ஏரியா, இதோட ஏரியா என்ன வரும் சொல்லுங்க? இங்க ஏ, இங்க ஏ. அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இருக்கு ஏ ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ரெக்டாங்கிள், இங்க லென்த் வந்து ஏ, பிரெத் வந்து பி. அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத், அப்படின்னா ஏ இன்டு பி. அதே மாதிரி இங்க ரெக்டாங்கிள், இது லென்த் வந்து ஏ, லென்த் வந்து ஏ, பிரெத் வந்து பி. அப்ப ரெக்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ பி. கரெக்ட்டுங்களா? சோ இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர். இது என்ன சைடு? சைடு வந்து பி. அப்ப ஏரியா ஸ்கொயர் என்னது? பி ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எழுத போறேன் பாருங்க. இது டோட்டலா நான் என்ன பண்றேன், மொத்தமா எழுதிட்டேன். இப்போ ஒன்னு பிரிச்சு பிரிச்சு எழுத போறேன். இந்த இடத்துல ஏரியா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது? ஏபி பிளஸ் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது? ஏபி பிளஸ் இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னது? பி ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? சோ ஏ ஸ்கொயர் ஏபி பிளஸ் ஏபி டூ ஏபி plus b square. So இதனால a plus b the whole square da, a square plus 2ab plus b square நம்ம சொல்றோம். புரிஞ்சீங்களா? clear-ஆ உங்களுக்கு? So இது வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, நார்மலா நம்ம இத படிக்க மாட்டோம். டைரக்டா அந்த ஃபார்முலானா ஃபார்முலா போடுவோம். ஆனா ஒரு நாளும் நம்ம திங்க் பண்ணி பாத்துக்க மாட்டோம், ஏன் இந்த ஃபார்முலா இப்படி வந்தது, எதுனால இந்த ஃபார்முலா இப்படி போட்டாங்க அப்படின்னு ஒரு நாள் கூட நம்ம திங்க் பண்ண மாட்டோம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம கொஞ்சம் கத்துக்கணும். நார்மல் ஸ்டடிஸ் மட்டும் அப்படின்றது இல்ல, நம்ம ரெகுலரா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஒரு கொஸ்டின் என்ன சொல்ற புக், என்சிஆர்டி புக்ஸ், நார்மலா ஸ்டேட் போர்ட் புக்ஸ், இந்த புக்ஸ் படிக்கிற சம்ஸ் எப்பவுமே நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம். அது ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக்ஸ் நான் உங்களுக்கு கூட கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ சும்மா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, யாராச்சும் தெரியலன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லித்தாங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வரேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.